ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி குருமா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம், இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம தக்காளி குருமாவுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடல, சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம சேர்த்து தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு, குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கிளறிட்டு அதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சு ஒரு கொதி விடலாம். பாருங்கள், நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு, குழம்புக்கு தேவையான மசாலா. இப்போ குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம இந்த அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜார் அரைச்சி தண்ணியை ஊற்றிக்கலாம். சேர்த்து தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்தளவுக்கு நமக்கு தேவையோ குருமா அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது அப்படியே சிம்மிலே வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போது நம்ம சிம்மில் வச்சே தக்காளி குருமா கொதிச்சிட்ருக்கு. இப்போது தக்காளி குருமாக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி குருமா இட்லி தோசை பணையாறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்டை எனக்கு பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.